ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மரியப்பன். ஐயா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொடரினுடைய தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்ட் பி சீரீஸ் ஐஎம்லெஸ் மெடிடேஷன், பாகம் 46ங்க ஐயா. ஐயா, இந்த பாகத்தில் நீங்கள் என்ன விதமான வழிமுறைகளுங்க ஐயா நீங்கள் கொடுக்க போகிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த நானுன்றதே வந்து பதிவுகள் மயமாக பாவங்களாக வந்து படைப்பு பூரா வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு, படைப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மனிதனை தவிர இந்த நானை வந்து யாரும் சொல்கிறது கிடையாது. ஒரு பசு வந்து பிறப்பாலேயே மறைக்கப்பட்டிருக்கு. அதை போல் மீதி படைப்பு, மொத்த படைப்பும் அணுத்துகள்லேருந்து, ஆகா பஞ்சபூதங்கள்லேருந்து, ஆகாசத்துலேருந்து பஞ்சபூத படைப்புகள் ப்ளஸ் 5 அறிவு வரைக்கும் பார்த்திங்கன்னா சமஷ்டி, சமஷ்டின்னுவாங்க, மொத்தம், டோட்டாலிட்டி, கம்ப்ளீட் காஸ்மாஸ், பேரண்டம், பேரண்டம் எல்லாமுமே வந்து இதில் ஆட்பட்டிருக்கு, மறைப்பெல்லாம் ஆட்பட்டிருக்கு. ஏன்னா அங்கே வந்து இந்த சுட்டரீர மனம் அவைகளுக்கு இல்லை, பஞ்சபூதங்களுக்கு இல்லை, மனமே ஆகாசமாக இருக்கிறது. ஆனால் ஆகாசத்துக்கு ஒரு தனித்து சுட்டறியும் சக்தி கிடையாது. மனமே நீராக இருக்கிறது, மனமே காற்றாக இருக்கிறது, மனமே சூரியனாக இருக்கிறது. அதாவது மாயாசக்திகள் எல்லாமுமே மாயாசக்திகள், தோற்றத்தில் வந்திருக்கிறது எல்லாம் மாயாசக்திகள். அதனால் ஒரு தனி மனிதன் வந்து அதில் தான் அவன் வந்து அவனுடைய பிராரப்த வினையினால் பிறவி எடுக்கிறான். மனம் கொண்ட மனிதனாக மனித பிறப்பாக பிறக்கிறான். அங்கே கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபஸ்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உணரணும். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த உடல், பௌதீக உடல், மனித உடல், மனித உடல்னா மனித உடலுக்கு இருப்பு இல்லை. ஆனால் மனித உடலாக அதை நினைக்க வைக்கிறது மனம். அவனை ஆணாகவும் பெண்ணாகவும் நினைக்க வைக்கிற அந்த மனம், சுட்டறியும் மனம் இருக்குது. அந்த சுட்டறியும் மனம் தான் இப்போ இந்த சத்சங்கத்தை கேட்குது, இந்த நானற்ற தியானத்தை கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அது எப்பேற்பட்ட விதை கடந்து வந்திருக்குன்றது வந்து விளக்க முடியாது. விளக்கினா அதுந்து போயிடுவோம் நம்ம, புரியுதுங்களா? ஸோ அப்பேற்பட்ட இதெல்லாம் நம்ம கடந்து வந்து இந்த மனித தேகத்தை மனிதர்களாக நம்ம பிறந்திருக்கோம். இதில் பிறர்க்கரிய வாய்ப்பே வந்து ஒரு குரு சந்நிதியில் வந்து இந்த மாதிரி நானற்ற தியானம் சொல்லி கொடுக்கப்படுவது, பொருங்களா? சின்ன சின்ன டிப்ஸாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி, பெருசாக வந்து உங்களால் வந்து எங்கேயும் வந்து எந்த தீவிர சாதகத்துலையும் ஈடுபட முடியல. பெரிய சச்சங்கங்கள் கூட உங்களுக்கு கேட்க முடியல. ஆனால் சச்சங்கங்கள்லாம் அவ்வளோ வலிமை வாய்ந்தது. அதனால் நீங்கள் இந்த பெரிய பிரம்மாண்டமான இயற்கையே, அண்டங்களே, பேரண்டங்களே, மறைப்பாக தாங்கள் எப்படி இருக்கின்றோம் என்று தெரியாமல் மனமே அவைகளாக தோற்றம் கொடுத்து அவைகளை மறைப்பதை மாத்திரம் இல்லை, மனிதனையும் மறைக்குது. அவன் என்ன நினச்சிட்டுருக்கான், பேர்பட்ட சூரியன் அது இதெல்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் மாத்திரம் இருப்பேன்னு நினச்சிக்கிறான். ஆனால் இவனும் அதில் ஒரு தோற்றம், அதே மனத்துக்குள்ளே ஒரு பதிவு வெளில வந்திருக்கு. அதனால் வெளியிலேருந்து இயற்கை மயக்குது, உள்ளேருந்து இவனும் மயங்கியிருக்கான். இதில் இவனுக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய வாய்ப்பு. அதனால் வந்து இவன் என்ன பண்ணணும்னா வந்து தன்னுடைய மனத்தை வந்து வெளியில் இயற்கைக்கு, ஈவன் வந்து நாலு கிழமை, பகல், இரவு அப்படின்னு அந்த பௌதீக இரட்டைகளில் கூட போய் மாட்டிக்காம நேரடியாக உள்ள மனத்திலேருந்து, தன்னுடைய மனத்திலேருந்து வர எண்ணங்களை வந்து அவைகள்லாம் இயற்கையை பற்றியும் பிரம்மாண்டத்தை பற்றியும் உலக விஷயங்களை பற்றியும் அதுதான் இருக்க போகுது. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் புறந்தள்ளணும். இப்போ பண்ண போகிற தியானம் என்ன பண்ண போகிறான், அவன் மொத்தமாக வந்து பிரம்மாண்டமாக, ஏன்னா வெளியில் சூழ்நிலைகளை பார்த்தீங்களா, அரசியல் இருக்குது, எத்தனையோ இருக்குது, எத்தனையோ வகையான சூழல் இருக்குது ஒரு மனித மனத்துக்கு, கரெக்டாக? ஸோ அத்தனையும் வந்து எண்ணங்களாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும். பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருப்பான், உடல் ஆரோக்கியம் நிலைமையில் பாதிக்கப்பட்டிருப்பான், அரசியல்னால பாதிக்கப்பட்டிருப்பான், இந்த இங்கே வந்து ஆன்மீகம்ன்றதே உண்மையாக நடைபெறாதனால பாதிக்கப்பட்டிருப்பான். ஸோ எதுக்கும் எதுக்கும் விவரம் இல்லாததுனால வெளியை பற்றிய சிந்தனையே வேண்டாம். ஸோ அதனால் புற விஷயங்கள் அப்படின்றது அவனுக்கு தெரியணும். கண்ணை மூடி உட்காடுறாங்க, உலகத்தை பற்றி எது வந்தாலும் தேவையில்லப்பா, எல்லாமே மறைப்பு, என்ன அவைகளுக்கு அவைகளே இல்லை,
அந்த மாதிரி தான் இருக்குது உலகம், புரியுதுங்களா? அதனால் உலக விஷயங்கள் வேண்டாம். இப்போது சில கடையில் என்ன போட்டிருப்பாங்க, அரசியல் பேசக்கூடாது, இங்கு அரசியல் பேசக்கூடாதுன்னு. ஏன்னா காராசாரமாக போய் அவங்க கடை கடைசியில் கந்தலாயிடும். அதனால் இங்கே பேசக்கூடாதுன்னு போர்டே எழுதி விட்டிருப்பான்ல. அந்த போல் நீங்கள் இந்த 5 நிமிடத்தில் வந்து புற விஷயங்கள் நோ என்ட்ரி அப்படின்னு உள்ள போர்டை போட்டு பேசாமல் உட்காரணும். அது உள்ளுக்குள்ளேருந்து உங்களை பற்றி எது வந்தாலும் பரவாயில்ல, அது கூட தேவையில்லை, ஆனால் எது வந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி 5-5 நிமிஷம் அடிக்கடி வந்து புற விஷயங்களை நீங்கள் ஒதுக்கி ஒதுக்கி வாழறதுக்கு அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து மொத்த சமஷ்டி மாயின்னு சொல்லப்படுற உலகத்தில் இருக்கிற இரட்டைகள் இரட்டை உணர்ச்சிகள்லாம், உலகத்தை பற்றி இரட்டை உணர்ச்சிகள்லாம் உங்ககிட்டேருந்து விழுந்ததுன்னா அவ்வளோ பைட்ஸு ஃப்ரீ உங்களுக்கு. பொறுமை, உங்களுடைய மெமரி கார்டில், உங்களுடைய மொபைல் ஃபோனில் அவ்வளோ பைட்ஸ் உங்களுக்கு, அவ்வளோ ஜிபி வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஆசுவாசம் கிடைக்கும், நிதானம் கிடைக்கும், நிர்பந்தத்துக்கு ஆட்பட மாட்டீர்கள். அதனால் கண்ணை மூடுறீங்க, எண்ணங்களில் புற விஷயங்கள் வந்தாலும் சரி, உணர்ச்சி மயமாக உலகத்தை பற்றி சிந்தித்தாலும் சரி, அந்த பாவங்கள் அடிப்படையாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும், உலகம் தாக்கிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நல்லா இனம் கண்டுபிடிச்சிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு பார்த்துட்டு வேண்டாம்ப்பா 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 வேண்டாம்ப்பா. இவ்வளவே இந்த நானற்ற தியானம். அடுத்த நானற்ற தியானத்தில் சந்திப்போம். நல்லதுங்கய்யா.